விவர்ஸ் நான் பீனா. இது பீனாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஒரு பால் கொலக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து அரிசி பொடி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 500 கிராம் ரைஸ் ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு சர்க்கரைங்க, அது ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதோடய இன்க்ரீடியன்ட்ஸு. இது வந்து ஒரு டேஸ்டான பால் கொலக்கட்டை. இப்போ நம்ம வந்து சுடு தண்ணி பாருங்கள், அடுப்பில் நான் பற்ற வச்சு வச்சுருக்கிறேன். இது சூடானவுடனே நம்ம மாவுக்குள்ளே ஊற்றி பிசையலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சால்ட்டு ஏற்கனவே நான் தண்ணியில் போட்டிருக்கேன். ஸோ மாவு பிசைஞ்சிக்கலாம். விவர்ஸ், மாவை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம வந்து கொஞ்சம் கரைச்சிக்கலாம். சூடு பண்ணி கரைச்சிக்கிட்டோம்னா அதில் குப்பை மண் எல்லாம் வந்துடும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம உருட்டி கொலக்கட்டையாக பண்ணிக்கலாம். வேறு டிசைன்களும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கூட பண்ணலாம். பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா உருட்டி போட்டு கூட பண்ணலாம். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிட்றதுனால இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி கூட கொடுக்கலாம். பாருங்கள் விவர்ஸ், நான் அழகழகாக கொலக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு பொம்மை கூட செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா அழகான இந்த மாதிரி ஒரு டிசைன் எல்லாம் பார்த்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் தேங்காயை இதோ ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம இந்த கொலக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் பூசி எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். பாருங்கள் விவர்ஸ், கொலக்கட்டையெல்லாம் நான் இட்லி தட்டில் வச்சுட்டேன். கீழ்த்தட்டு வந்து இந்த கொலக்கட்டை வச்சோம்னா தண்ணி பட்டு ஒரு மாதிரி குழப்பெல்லாம் ஆயிடும். ஸோ நான் கீழே காலையை வச்சு மிச்சம் நாளையும் உள்ளே வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். வச்சு மிளகி போட்டுடலாம். அடுத்தது நம்ம வெல்லத்தை வடிகட்டிடலாங்க. ஏன்னா நான் வடிகட்டிய கட்டமைச்சிருக்கேன். வடிகட்டிடலாம். பாருங்க விவர்ஸ், வெல்லத்தை நான் வடிகட்டிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட் பால், தேர்ட் பால் ஊற்றுறேங்க. இப்போ செகண்ட் பால் ஊற்றுறேன். இப்போ இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள் விவர்ஸ், இட்லி பாத்திரத்தில் நான் வந்து இட்லி தட்டில் எல்லா பழக்கட்டையும் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு தட்டில் வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். ஏற்கனவே நான் கொலக்கட்டையை வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் நம்ம ஊற்றிடலாம். இது ப்ரௌன் கலராக தான் இருக்கும், ஏன்னா நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த கொலக்கட்டையை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். ஸ்டவ்வில் சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள் விவர்ஸ், நான் பால் கொலக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நான் நெய், இப்போ ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டு வச்சுக்கலாம்.
முக்காவாசி இவங்க குழந்தைங்க தான் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது போல செய்யுங்க. முந்திரிப்பருப்பு உள்ள சேர்த்திட்டேன். ஸோ பால் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முந்திரி பருப்பு போட்டாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது முக்காவாசி குழந்தைகளுக்காக தானே நம்ம செஞ்சு தரோம், அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கிறேன், இந்த ஒயிட் சுகர் போடவே இல்லை. ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், அரிசி மாவில் செஞ்சு வேக வச்சு, கொழக்கட்டையை வேக வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.